இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா டிகே அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை வச்சு ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்றத ஸ்டாடி அண்ட் ஃபஜன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா டிகே அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ஃபா டிகே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஏதோ ஒரு பார்ட்டிக்கலை வெளியே கொடுத்துட்டு ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் நார்மலாக நடக்கிறது. வெளியே கொடுக்குற பார்ட்டிக்கல் ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருக்கணும். ஒரு அன்ஸ்டேபிளான நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வெளியே கொடுத்துடுச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக மாறிடணும். அதுதான் நம்ம ஆல்ஃபா டிகே அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேவா? இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும், கரெக்டாக. ஸோ நான் எக்ஸாம்பிள் யுரேனியம் 238-92 எடுத்துக்கிறேன். இது ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுது. ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிடுச்சுன்னா இது ஸ்டேபிளாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸ் ஸோ 90 தோரியம் 234 அப்படின்றத மாறிடுது. ஓகே, 90ன்றது தோரியம் தான் வரும்ன்றதுனால டிஹெச். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, மாஸ் நம்பர் வந்து 4 மைனஸ் ஆகிடுது, அட்டாமிக் நம்பர் வந்து 2 மைனஸ் ஆகிடுது அப்படின்ட்டு. பீட்டா டிகேன்னா என்னது? அதே தான், ஆனால் கொடுக்கக்கூடிய பார்ட்டிக்கல் பீட்டா பார்ட்டிக்கலாக இருக்கணும். அதுதான் என்னோட பீட்டா டிகே. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரஸ் 32-15. ஓகே, பீட்டா பார்ட்டிக்கலை கொடுத்துருச்சுன்னா அது ஸ்டேபிளாக மாறிடுது. எப்படி? எஸ் 32 and 16. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாஸ் நம்பர் எந்த சேஞ்சோ கிடையாது, அது அப்படியே இருக்கு, ஆனா என் அட்டாமிக் நம்பர் மட்டும் 1 இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் காமா டிகே அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த காமா டிகேல இது ஆல்பா பீட்டால பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகுது, அட்டாமிக் நம்பர் இவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது, மாஸ் நம்பர் இவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்றோம். இந்த காமா டிகேல அதோட எனர்ஜி லெவல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதோட மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே தான் சேம் ஆகும். இது இவ்வளவு எனர்ஜியோட வருதா, அப்ப வரும்போது இவ்வளவு எனர்ஜி தான் இருக்கு அப்படின்ட்டு அதோட எனர்ஜி லெவல் மட்டும் தான் காமா டிகேல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்ப காமா டிகே எனர்ஜி வச்சுன்றதுனால இதை விட்டுடுறோம். ஓகே, சோ ஆல்பா அண்ட் பீட்டா டிகே இது ரெண்டுத்தையும் ஓகேவா ஃபார்ம் ஆகிற டாட்டர் நியூக்ளியஸை வச்சு ஒரு லா வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. யார் ஃப்ரேம் பண்ணாரு ஆல்பா பீட்டா டிகேல ஃபார்ம் ஆகிற டாட்டர் நியூக்ளியஸை வச்சு என்ன லா ஃப்ரேம் பண்ணாரு அப்படின்னா, சாடியும் ஃபஜ்ஜனும் இந்த டிகேல ஃபார்ம் ஆகிற டாட்டர் நியூக்ளியஸை வச்சு லா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1930 அப்படின்ற ஒரு இயர்ல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன லா ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லா ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. முதல் ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதை தான் அவரும் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை கொடுத்துடுச்சு அப்படின்னா ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேரண்ட் நியூக்ளியை விட 4 மைனஸாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து 2 மைனஸாக இருக்கும் அப்படின்றாரு முதல் லாவில். செகண்ட் லா பார்த்தீங்கன்னா, பீட்டா டிகே வச்சு சொல்லியிருப்பாரு, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், இங்கே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்றது வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, பீட்டா பார்ட்டிக்கலை ஹெமிட் பண்ணுச்சுன்னா எனக்கு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை தான் லாவாக அவர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ இதை நம்ம ரேடியோ ஆக்டிவ் displacement law னு சொல்லலாம், சாடி அண்ட் ஃபஜன் displacement law னு சொல்லலாம். ஸோ இதுதான் லாவாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா டிகேனா என்ன, ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிச்சா? ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் நீங்கள் கம்யூனிட்டி பேஜில் போயிட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.